வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு எப்படி பலன் பார்க்கறது கேட்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா நம்ம பிரஷ்னத்தின் மூலமாக தீர்வு அப்படிங்கிறது நம்ம கெடுக்கலாம் பிரசனத்தினால நம்மளால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் இப்போ தற்போதைய உங்களுடைய நிலை என்னது கொஞ்சம் முன்னாடி போய் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் கூற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகர் ஒரு ஒரு உதாரணம் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி வீடு கட்டும் யோகம் எப்போது அப்படின்ட்டு வயதை பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து வயது ஜாதகருக்கு சரி இந்த ஜாதகருடைய ஆரூட லக்னம் அவர் கேட்ட நேரத்திற்கு அவர்கிட்டேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் வாங்கி நம்ம லக்னம் அப்படிங்கிறத அவர் வாயிலேருந்தே சொல்ல வச்சுருக்கோம் இப்போ யாராக இருந்தாலுமே சரி யார் வர்றீங்களோ யார் ஃபோனில் பேசுகிறீங்களோ அவங்கள்ட்ட நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பர் மூலமாக கேட்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது ஆரூட லக்னமாக நம்ம கணக்காகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆரூட லக்னம் அப்படிங்கிறது விருக்ஷிக லக்னமாக வருது இந்த ஏல்பி லக்னம் விருக்ஷிக லக்னம் அவருக்கு பிரஷ்ன நேரத்தின் போடப்பட்ட போது எடுத்த லக்னம் அப்படிங்கிறது சரி இப்போ உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு என்னான யோகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாலாம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் வீடு அப்படிங்கிறது கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் சரி எப்போ கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ வந்து அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது இங்கே நட்சத்திர புள்ளியாக இருக்குது டீனின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் தான் போகுது அப்போது தற்போது வீடு கட்டுவது அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலம் கழிந்து நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அவங்கள்ட்ட சொன்னோம் ஒரு ஆறு மாதம் கழியட்டும் வீடு கட்டலான்னு சரி மனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் பழைய மனை பூர்வீக மனை தாத்தா பாட்டி வாழ்ந்த ஒரு மனையாக இருக்கும் அதில் தான் வீடு கட்டும் எண்ணம் இருக்குதான்னு கேட்டோம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது தற்போது இடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் வருமானம் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஒரு கடன் சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஜாதகருக்கு அப்போ அதையும் கேட்டோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தந்தையினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் சந்திக்கிறாரு அதே மாதிரி பாக்கியத்தின் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது ஏன்னா இவருடைய லக்னம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கிறது செவ்வாய் பகவான் விரைய ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி இங்கே அழகாக குறிகாட்டுகிறது வேலை அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் அலைச்சல் உள்ள வேலை அப்படிங்கிறது இந்த ஆரூட லக்னம் அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டுது ஏழாம் இடம் நன்றாக இருக்கிறது கணவன் மனைவி உறவு நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்குது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதாவது வெளிநாட்டில் இருந்து விரயம் அப்படிங்கிறது நிறையவே ஏற்பட்டிருக்கு ஜாதகருக்கு குடும்பம் அப்படிங்கிறது பூர்வீகம் அப்படிங்கிறதுல சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது முன்னாடி இவங்க பரம்பரையில் நல்ல வாழ்ந்த பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவருடைய லக்னம் பூர்வீகம் சொல்லக்கூடிய கிரகம் தற்போது ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருந்தது இவர்கிட்ட அதை சொன்னோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இவருக்கு தற்போது வீடு கட்டும் காலம் பார்த்திங்கன்னா இன்னும் சில காலங்கள் ஒரு ஆறு மாதம் கழிந்து பிறகு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருப்பது தற்போது அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கோச்சார கிரகம் தற்போது அவருக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்குது அதே மாதிரி வீடு கட்டுவதற்குண்டான காலம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் கழிந்து அதற்குண்டான யோகம் இருக்குது சரி இவர் என்ன பரிகார முறை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இவருக்கு கடன் சுமை அப்படிங்கிறது இருக்குது அதுவும் ஐந்தாம் அதிபதி ஆறில் மக்களால் ஏற்படக்கூடிய அதுவும் மகன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டுது அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு அழுத்தம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு இருக்குது கேட்டோம் ரொம்ப நாளாக குலதெய்வ கோவில் போகவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் இன்னும் ரெண்டு மூணு நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவங்களும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க முதல்ல பரிகாரம் சொல்லக்கூடியது குலதெய்வத்தை தான் சரி பண்ணணும் இவங்க குலதெய்வ கோவிலில் சென்று வருவது குலதெய்வத்துக்கு பாயாசம் பாயசம் வைத்து வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறது மிக சிறந்த பலனாக முதல் பலனாக அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமை சீர் சீர்வதற்காக தீர்வதற்காக குரு வழிபாடு அப்படிங்கிறது நல்லா குழந்தைகளுக்கு உணவழிப்பது யானைகளிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்குவது அப்போது யானை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் உணவு ஒரு நேரம் உணவாவது கண்டிப்பாக ஆணைக்கு நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி அனந்த பத்மநாபன் வழிபாடு மிக சிறந்த பலனை இந்த ஜாதகருக்கு கடன் தீர்வதற்காக அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் அது சரி செய்வதற்கான ஒரு பரிகாரமாகவே அமையும் அப்படிங்கிறத சொன்னோம் இதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னத்தின் மூலமாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு துல்லியமான பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் பார்த்த ஜாதகம் நன்றி வணக்கம்